Welcome to the learner stream. Agriculture course. Qualification pathinga na 12th. 12th mudicha piravu agriculture la BG degree nama enna pannalam abingiradha pathi da indha video la paaka porom. Agriculture course nu pathinga na 4 varsha course 3 varsha course pannalam diploma course pannalam. இளங்கலை பட்டம் முடிச்சிட்டோம்னா யூஜி கோர்ஸ் முடிச்சோம்னா பிஜியில் நம்ம எம்எஸ்சி பண்ணலாம். பிஇ பண்ணனா எம்இல அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் பண்ணலாம். பிஇயில் என்னென்ன கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வேளாண் பொறியியல் அப்படிங்கிறது 4 ஆண்டுகள், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிபிஏலையும் ஒரு அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இருக்குது, அதுவுமே 4 வருஷம் தான். பிஎஸ்சி கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம். வேளாண்மை தகவல் தொழில்நுட்பம் அது பார்த்தீங்கன்னா 4 வருடம். பால் தொழில்நுட்பம் 4 வருடம் தான். வேளாண்மை மற்றும் பால் தொழில்நுட்பம் 4 வருடம். வேளாண்மை மற்றும் உணவு பொறியியல் அதுவும் பார்த்தீங்கன்னா 4 வருடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் தான். ஆனால் அது இன்ஜினியரிங்கில் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அல்லது பிடெக் அப்படின்னு வரும் டிகிரி. பிஎஸ்சியில் நம்ம பார்க்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பால் அறிவியல், பிஎஸ்சி தாவர அறிவியல், பிஎஸ்சி வேளாண் உயிரியல் தொழில்நுட்பம், பிஎஸ்சி வேளாண்மை மற்றும் உணவு அறிவியல், பிஎஸ்சி தோட்டக்கலை, பிஎஸ்சியில் வந்து தாவர நோயியல், பிஎஸ்சி வனவியல். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருக்குறோம், அந்த சைடில் எல்லாமே தமிழில் கொடுத்துருக்குறோம். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழில் இருக்கனால நான் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கலாம். இந்த சைடில் இருக்குது எல்லாமே, நீங்கள் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குன்னு தெரியும், சரிங்களா? மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்படி தான் நடிச்சிட்டு இருப்பாங்க. அக்ரிகல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்குது, ஓகேவா? நீங்கள் எந்த துறை எடுத்து படித்தாலும் உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக அமையும். நீங்கள் தோட்டக்கலை துறை, தாவர நோயியல், வனவியல் இந்த பிரிவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல பிரிவு. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸும் உண்டு, சர்டிஃபிகேட் கோர்ஸும் உண்டு. பட்டு வளர்ப்புத்துறை, மீன் வளர்ப்புத்துறை, செரிகல்ச்சர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வருஷ கோர்ஸும் இதில் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டாங்கிறத விட ஒரு வேல்யூபிளான கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கும்போது உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் ஏதாவது விவரங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும், ஹார்ட்டிகல்ச்சருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும், செரிகல்ச்சருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும், பிஎஸ்சி அக்ரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும், பி இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரில் இன்ஜினியரிங் பண்ணால் எவ்வளோ கட் ஆஃப் வரும், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், அந்த மாதிரி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.